பணிகள் நிறைவுற்றன உலகின் முன் வைக்கப்பட்டது வணக்கத்திற்குரியவன் வை தவிர வேறு இறைவன் இல்லை முகம்மது நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அல்லாஹுடைய தூதராக இருக்கின்றார்கள் என்ற அஸ்திவாரத்தின் மீது புதிய சமூகம் செம்மையாக அமைந்தது இந்த தருணத்தில் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் உள்மனம் தாம் உலகில் இருக்கும் காலங்கள் சொற்புமே என்ற மெல்லிய ஒளிக்கீற்றை ஒழித்து கொண்டிருந்தது ஆம் அவ்வாறுதான் நபி சொல்லாஹ் வசலம் ஹிஜிரி பத்தாம் ஆண்டு யமன் தேசத்துக்கு முகாததியு அவர்களை அனுப்பும் போது கூறிய பொன்மொழிகள் ஞாபகம் இருக்கலாம் அநேகமாக இந்த ஆண்டிற்கு பின் என்னை சந்திக்க மாட்டாய் முகாதே இந்த பள்ளிக்கும் எனது மன்னரைக்கும் அருகில்தான் நீ செல்வாய் நபி சொல்லாஹ் அலிவசலம் அவர்களின் இந்த சொற்களால் நபி அவர்களை நாம் பிரிய போகிறோம் என்ற வருத்தத்தால் அல்லாஹ் கண் கலங்கினார்கள் அல்லாஹ் தனது தூதருக்கு அவர்கள் செய்த அழைப்பு பணியின் பலன்களை காட்ட நாடினான் இந்த அழைப்பு பணிக்காகவே இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பல வகை சிரமங்களை சகித்தார்கள் மக்காவிலும் அதன் ஓரங்களிலும் வாழ்கின்ற அரபி வம்சங்களும் அதன் முக்கிய பிரமுகர்களும் ஒன்று சேர்ந்து இஸ்லாமிய மார்க்க சட்ட திட்டங்களை நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்களிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நபி சொல்லாஹ் அலைவாசலம் அமானிதத்தை நிறைவேற்றினார்கள் தூதுத்துவத்தை முழுமையாக எடுத்து சொன்னார்கள் சமுதாயத்திற்கு நன்மையை விரும்பினார்கள் என்ற வாக்கை மக்களிடமிருந்து நபி சொல்லாஹ் அலிஹ் வாங்க வேண்டும் என்றும் அல்லாஹ் விரும்பினான் அல்லாஹுவின் இந்த விருப்பத்திற்கு ஏற்பவே கண்ணியமிக்க ஹஜ்ஜை நிறைவேற்ற மக்கா செல்லவிருக்கிறேன் என நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் அறிவித்தார்கள் இதனை கேட்ட மக்கள் பல திசைகளிலிருந்தும் மதினா வந்தடைந்தார்கள் காதா முடிய ஐந்து நாட்கள் இருக்கும் போது சனிக்கிழமை நபி சல்லா ஹலைவசலம் பயணம் மேற்கொண்டார்கள் ஆதாரம் சஹீக் முஸ்லிம் பாரி தலையில் எண்ணெய் தடவி தலைவாரி கீழாடையாக கைலியையும் மேலாடையாக போர்வையையும் அணிந்து கொண்டு தனது ஒட்டக பிராணிக்கு மாலை அணிவித்தார்கள் லுகுர் தொழுகிக்குப் பிறகு புறப்பட்டு அசுர் தொழுகிக்கு முன்பாக துல் ஹுலைஃபா வந்தார்கள் அங்கு அசரை ரெண்டு அக்காத்தாக தொழுதுவிட்டு அங்கே அன்று முழுவதும் தங்கி மறுநாள் காலை சுபுகு தொழுத பின்பு தமது தோழர்களை பார்த்து அந்த பரக்கத் அருள்வளம் பொருந்திய பள்ளத்தாக்கில் தொழுது ஹஜ்ஜுடன் சேர்த்து உம்ரா என கூறுங்கள் என என்னுடைய இறைவனிடமிருந்து வந்த ஒருவர் இன்று இரவு கூறிவிட்டு சென்றார் என்று அறிவித்தார்கள் ஆதாரம் சாஹில் புகாரி லுகர் தொழிலுக்கு முன்பாக நபி சொதல்லாஹ் அலைவாசலம் இஹ்ராமுக்காக குளித்துக் கொண்டார்கள் ஆயிஷா ஹான்ஹா அவர்கள் தங்கள் கரங்களால் கஸ்தூரி கலந்த ஒரு நறுமணத்தையும் தரீரா என்ற நறுமணத்தையும் நபி சொதல்லாஹ் அலைவாசலம் அவர்களின் உடலிலும் தலையிலும் தடவினார்கள் அந்த நறுமணத்தின் மினுமினுப்பு நபி அவர்களின் தலை வகிடுகளிலும் தாடியிலும் காணப்பட்டது அந்த நறுமணத்தை அவர்கள் அகற்றவில்லை பின்னர் வேறொரு கைலியையும் போர்வையினையும் அணிந்து கொண்டு லுகுரை ரெண்டு ரக்காத்தாக தொழுதார்கள் தொழுத இடத்திலிருந்தே ஹஜ் உம்ரா ரெண்டையும் சேர்த்து நிறைவேற்றுவதாக நீயத் எண்ணம் செய்து கொண்டு தல்பியா கூறினார்கள் தொழுகை முடித்து வெளியேறி கஸ்வா ஒட்டகத்தின் மீதேறி மீண்டும் தல்வியா கூறினார்கள் பாலைவனங்களில் செல்லும் இடமெல்லாம் தல்வியா கூறினார்கள் இவ்வாறு கடந்து வந்து மக்கா அருகில் தூத்துவா என்ற இடத்தில் தங்கினார்கள் அங்கு சுபு தொழுகை முடித்து கொண்டு குளித்து மக்கா நோக்கி புறப்பட்டார்கள் அது ஹிஜ்ரி பத்து துல்ஹ் பிறை நான்கு ஞாயிறு காலை நேரமாகும் ஆக பயணத்தில் நபி சொல்லல்லாஹ் அலைவாசலம் எட்டு நாட்கள் கழித்தார்கள் சங்கை மிக்க காபா வந்தபோது தவாப் செய்துவிட்டு சஃபா மருவாவில் சையி செய்தார்கள் ஆனால் இஹ்ராமை களையவில்லை ஏனென்றால் நபி சொல்லல்லாஹ் அலைவாசலம் உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து நிறைவேற்றுவதற்காக தங்களுடன் குர்பானி பிராணியையும் அழைத்து வந்திருந்தார்கள் தவாஃபையும் சையையும் முடித்து கொண்டு காபாவிலிருந்து புறப்பட்டு மக்காவின் மேட்டுப் பகுதியில் உள்ள ஹஜூன் என்ற இடத்தில் தங்கினார்கள் தவாப் செய்வதற்காக மீண்டும் நபி சொல்லலாஹ் அலேஹ் வசல்லம் அவர்கள் காபா வரவில்லை பிற எட்டு வரை அங்கேயே தங்கிவிட்டார்கள் தன்னுடன் குர்பானி பிராணியை கொண்டு வராத தோழர்களை உம்ரா முடித்துக்கொண்டு இஹ்ராமிலிருந்து வெளியேறும்படி உத்தரவிட்டார்கள் அதற்கு தோழர்கள் தயங்கினார்கள் அதை பார்த்து நபி சொல்லல்லாஹ் அலேஹ் வசல்லம் நான் மீண்டும் ஒருமுறை போன்ற பயணத்தை நாடினால் என்னுடன் குர்பானி பிராணியை கொண்டு வரமாட்டேன் என்னுடன் இப்போது குர்பானி பிராணி இல்லை என்றால் நானும் இஹ்ராமை கலைந்திருப்பேன் என்று கூறினார்கள் இதற்கு முன் என்றுமே இருந்திராத அளவிற்கு மாபெரும் கூட்டத்தால் அன்று சங்கைமிகு மக்காவின் புனித பள்ளிவாசல் நிரம்பி வழிந்தது அங்கு கூடியிருந்தோரின் உள்ளட்சமும் வணக்க வழிபாடுகளும் அவர்களின் ஆன்மீக உணர்வுகள் முழுமை அடைந்திருந்ததை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தன அதுதான் ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு ஹஜ் கடமையை நிறைவேற்றக்கூடியிருந்த மாபெரும் கூட்டத்தின் யதார்த்த நிலையாகும் அரபுலகம் முழுவதிலும் இருந்து சுமார் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் அங்கே குழுமி இருந்தார்கள் இறை தூதர் முகமது சல்லா அவர்கள் அங்கு வந்திருந்த அனைவரையும் துல்ஹ் பிற எட்டி நடுப்பகலுக்கு பிறகு மக்காவிலிருந்து மினாவிற்கு அழைத்துச் சென்றார்கள் அங்கு லுகர் அசர் மஹ்ரீப் இஷா சுபு ஆகிய தொழுகைகளை முடித்துவிட்டு சூரிய உதயத்திற்கு பிறகு தோழர்களுடன் அரஃபா நோக்கி புறப்பட்டார்கள் அங்கு நமீரா பள்ளத்தாக்கில் நபியவர்களுக்காக கூடாரம் அமைக்கப்பட்டிருந்தது அதில் சூரியன் உச்சி பொழுதை கடக்கும் வரை தங்கியிருந்தார்கள் அதன் பிறகு தமது கஸ்வா ஒட்டகத்தை தயார்படுத்த கூறி அதில் பயணித்து வாதி என்னும் பகுதிக்கு வந்தார்கள் அமைதி காத்த நிலையில் அந்த மக்கள் நபி சொல்லல்லாஹ் அலைவாசலம் அவர்களை பார்த்தபடி நிற்க அதே இடத்தில் தமது ஒட்டகத்தின் மீது அமர்ந்தபடி நபியவர்கள் ஒரு சொற்பொழிவு ஆற்றினார்கள் நபி சொல்லல்லாஹ் அலைவசலம் அவர்கள் அப்போது ஆற்றிய அந்த சொற்பொழிவே நபியவர்களின் இறுதி பேருரை என்பதாக இன்று அறியப்படுகிறது கூட்டம் பிரமாண்டமாக இருந்ததால் நபி அவர்களின் சொற்பொழிவு அனைவரின் செவிகளுக்கும் சென்றடைவது சாத்தியமில்லை என்ற நிலை உருவானது எனவே அங்கிருந்தோரிலேயே மிக உரத்த குரல் கொண்டிருந்த ரபியா இப்னு உமையா இப்னு கலஃபை அழைத்து தமது பேச்சை எல்லோரும் செவியுறும் விதமாக ஒவ்வொரு வாக்கியமாய் திரும்பச் சொல்லுமாறு பணித்தார்கள் ஆதாரம் அல் பிதாயா இப்னு ஹசீர்